யூடியூப் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிச்சனில் இருக்கிற சிம்னி வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்லீசைட் அப்படின்ட்டு ஒரு சொல்யூஷன் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து கிச்சனில் இருக்கிற சிம்னியை வந்து க்ளீன் பண்ணலாம், ஏதாவது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து சொல்யூஷன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இதை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிம்னியில் நிறைய ஆயில் போயிட்டு நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் புகையை வந்து இழுத்ததெல்லாம் வெளியில் கொடுக்கவே முடியல. சும்மா வந்து ஃபேன் மட்டும்தான் வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஃப்பி பிராண்டு, நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃபேன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ஆயில் போயிட்டு ஒட்டிக்குச்சு. அதனால் வந்து ஃபேன் ஓடுற சவுண்டு மட்டும்தான் கேட்குதுன்னு தவிர புகையை வந்து இழுத்து அதை வெளியில் விடுற மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஃபேனை வந்து கழட்டிட்டோம். கழட்டி வந்து அந்த ஸ்லீசைடு அப்படின்ற சொல்யூஷன் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து அந்த சொல்யூஷனால தான் கண்டிப்பாக வந்து அந்த சொல்யூஷன் வந்து அதோடைய ஒர்க் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக பண்ணுது. அது வந்து எல்லார் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ப்ரைஸ் வந்து 300 ரூபீஸ். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் வந்து எவ்வளோ வந்து ஆயில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட போகிறேன். ஸோ இந்த லிக்யூட் வந்து இந்த ஃபேனுக்கு மட்டும் இல்லாமல் வேறு எது இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு துணி, காட்டன் துணி, நல்ல காஞ்சி போன ஒரு கிளாத் வந்து ஒரு க்ளீனாக இருக்கிற ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து துடைக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ துடைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நிறைய வந்து அதுலேயே வந்து ஆயில் வந்து ஒட்டிட்டு வந்துடும் அந்த கிளாத்துலேயே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து செகண்ட் டைம் மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 50% அதுலேருந்து வந்துடும். செகண்ட் டைம் நீங்கள் துடைக்கும் போது அதில் இருக்கிற ஃபுல்லாமே 100% எல்லா ஆயிலுமே வந்துடுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லிக்யூட் வந்து வாங்கியிருந்தேன். பட் அதோடைய ஒர்க் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது. டோட்டலாகவே ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். அதோடைய மேலே பார்த்தீங்களா எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இப்படி புதுசாக ஆன போல இருக்குது பார்த்தீங்களா. கையில் வந்து ஒரு எண்ணெய் பசையுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஃபேன் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. கீழே இருக்கிற ஒரு உட்டனால் வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து நாங்கள் வந்து இந்த லிக்யூட் போட்டு பார்க்கலாம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் அதுவுமே வந்து பயங்கர க்ளீனாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா நான் அது வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த லிக்யூடு இல்லைனாக்கா நம்ம ஷர்ஃப் போட்டு தேய்க்கணும், அதெல்லாம் வந்து இவ்வளோ க்ளீனாக வந்து போகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஸ்டவ்வுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்குமே நான் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப க்ளீனாக சூப்பராக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மோர் தென் 4 டைம்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். அதிக லிக்யூட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த லிக்யூட் வாங்கி ஒரு 5 டைம்ஸ் மேலே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸ் வந்து ஒர்த்தபிள் தான். நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.